நிகழ்ச்சிக்கு வருக. கல்லூரி வளாக போராட்டங்களின் சமீபத்திய வளர்ச்சியில் மாசச்சூசெட்ஸ், அரிசோனா மற்றும் பென்சில்வேனியாவில் டஜன் கணக்கான மாணவர்கள் மற்றும் பிற எதிர்ப்பாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வார இறுதியில் பல பள்ளிகள் பட்டமளிப்பு விழாவிற்கு தயாராகி வரும் நிலையில் இது வந்துள்ளது. ஏப்ரல் 18 தேதி முதல் கல்லூரி வளாகங்களை துடை தெரிந்த இயக்கத்தின் ஒரு பகுதியே இந்த கைதுகள். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு முகாமில் போலீசார் சோதனை நடத்தியபோது எதிர்ப்பு அலையை உதைத்தது. அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பிற போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில பள்ளிகள் தங்கள் பேச்சாளர்கள் மற்றும் தொடக்க இடங்களுக்கு மாற்றுத் திட்டங்களை செய்ய வேண்டியிருந்தது. நடந்து கொண்டிருக்கும் போலீஸ் பிரசன்னம் அல்லது மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இந்த வார இறுதியில் மற்றொரு சுற்று பட்டமளிப்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பாலஸ்தீனிய உரிமைகளுக்கு ஆதரவாகவும் மேற்கு கரை மற்றும் காசா பகுதியின் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆர்ப்பாட்டங்கள் பலத்த போலீஸ் பிரசன்னத்துடன் எதிர்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சில வளாகங்களில் வன்முறைகள் நடந்ததாக செய்திகள் வந்துள்ளன. இந்த கைதுகள் சிவில் உரிமை குழுக்களிடமிருந்து விமர்சனத்தை ஈர்த்துள்ளன. அவை காவல்துறை மிகைப்படுத்துவதாகவும் போராட்டக்காரர்களின் உரிமைகளை மீறுவதாகவும் கூறுகின்றன. நாடு முழுவதும் உள்ள கல்லூரி வளாகங்களில் பதற்றம் அதிகமாக இருப்பதால் வரும் வாரங்களிலும் போராட்டங்கள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.